ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸ்கூபி வாக்கிங் போயிட்டு வந்தான்னா அவங்க கூடவே இந்த மாடும் சேர்ந்து வீட்டுக்கு வரணும்னு அப்படி வந்துச்சு. கேட்டை சாத்திட்டாங்கன்னொன்னே ரெண்டு பக்கம் கேட்டே வந்து வந்து பார்க்குது. பார்க்க பாவமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம உள்ளே விட முடியாது இல்லையா? யார் வீட்டு மாடோ தெரியல. ஆனால் அதுக்கு என்னமோ ஸ்கூபி விட்டு போக மனசே இல்லை, தேடிக்கிட்டே நின்றுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அதை ஒருவேளை போன பிரிவில் ரெண்டு பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களா, இல்லை அப்பாவும் பிள்ளையும் அம்மாவும் பிள்ளையுமா இருந்தாங்களா தெரியல. அப்படியே தேடுது அது ஸ்கூபியை. இன்னைக்கு காலையில் வேலையெல்லாம் முடித்த பிறகு இந்த ஸ்டாண்டை தான் எடுத்தேன். இது வாங்கி ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதோட வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் மேடையில் வந்து வச்சு. கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் ஸ்பேஸ் சேவிங்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள். துருவெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன், ஆனாலும் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கருப்பாக இருந்துச்சா, அதனால் ஒரு கலர் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பெயிண்ட் பாக்ஸ், ஒரு சின்ன பாக்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து அடிக்கலான்னு எடுத்தேன். ரெட் கலர் தான் இருந்துச்சு, பரவாயில்ல ரெட்டு நல்லா தான் இருக்கும்னு சொல்லி அடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. அப்போ கொஞ்சம் துரு வராமல் இருக்கும் இல்லையா? அது வந்து உடஞ்சி போயிருந்தால் கூட நான் சரின்னு தூக்கி போட்டு நம்ம செய்யலாம். உடையெல்லாம் இல்லை, துரு தான் பிடிச்சிருது, அதுவும் தேய்ச்சா போயிருதுங்கிறப்ப தூக்கி போட மனசே வரல. நம்மக்கிட்ட நல்லா இருக்கு ஒன்று அப்படிங்கிறப்ப அதை வேஸ்ட் பண்ண மனசு வராது. சிலர் சொல்கிற இது வந்து என்ன டைம் வேஸ்ட் பண்ணுற வேலை அப்படின்னு கூட நினைப்பாங்க. டைம் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது, மணி சேவிங் தான். நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தான் இந்த வேலையை செய்கிறோமா? சும்மா உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு இது மாதிரி செஞ்சுக்கிட்டே டிவி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு மேடை கீழே ஸ்டாண்ட் ஆச்சு. அது நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதனால் நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டிருந்தேன். இதை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டீட்டெயிலாக, நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பாருங்கள். பார்க்கலன்னா லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். தண்ணியில் போட்டு செய்கிறது தான் இது, ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நாள் வெளியில் வச்சுக்க முடியாது, அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தண்ணி, இந்த மிளகாய், இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிடலாம் அந்த நெல்லிக்காயோட. ஈவினிங் வந்து தம்பு வந்துட்டு என்ன பண்ணா, நான் பீஸா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து அவனே செய்கிறேன்னு செஞ்சான். இந்த பீஸா பேன் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறோமா, சரி நேரடியாக வைக்காமல் ஒரு பட்டர் ஷீட் வச்சு வைக்கலான்னு சொல்லி வச்சோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஷீட் அப்படியே கருக ஆரம்பிச்சிருச்சு. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஷீட்டை எடுத்துகிட்டு டைரெக்டாகவே வைப்போம்னு வச்சோம். ஏன்னா அந்த மேனுவல் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அவ்வளோ டீட்டெயிலாக இல்லை அதில், அதனால் நேரடியாகவே அதில் வச்சாச்சு. வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவங்க வந்து அந்த பீட்ஸாவுக்கு வந்து எந்த டைமிங் கொடுத்துருந்தாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் செட் பண்ணி வச்சிட்டோம். சாப்பிடதா? யார் சாப்பிட? எல்லாரும் சாப்பிட. ஸ்கூபியை தவிர. ஆனால் ஸ்கூபி தான் முதல் அதெல்லாம் வந்து படுத்திருக்காரு. எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாவம் ஆசையாக செஞ்சோம், ஆனால் என்னென்னா 2 நிமிஷம் கூட இல்லை, அதுவும் அப்படியே காந்திர புகை வர ஆரம்பிச்சிச்சு புசு புசுன்னு. எடுத்தால் அடி ஃபுல்லாக கருகி போய் அந்த பேப்பர் இப்படி காந்தி போயிருக்கு பாருங்கள். அதை எடுத்த பிறகு ப்ளைனாக நாங்கள் வச்சோம் டைரெக்டாக, அதுவும் காந்தி போயிடுச்சு. கடைசியில் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ தவாலில் வைன்னு சொல்லிட்டேன், அதனால் தவாலையே அவன் வச்சிட்டான். அது கொஞ்சம் டைம் ஆகும் அது ரெடி ஆகிறதுக்கு தவாலில் வைக்கிறப்ப. அதுக்குள்ளே கொஞ்சம் மணி பிளான்ட்டை கட் பண்ணி நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எனக்கு வந்து இந்த மணி பிளான்ட் வந்து இப்படி தொங்குறத விட நல்லா புஷியாக இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த தொங்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய மணி பிளான்ட் புஷியாக வைக்கணும்னு ரொம்ப ஆசை, வீடு ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னு. அதனால தான் நிறைய நட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். வெறும் கோகோ பிட் மட்டும்தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதில் வந்து ஒன்று ஒன்று வைக்கலாம், இல்லை ரெண்டு ரெண்டாக கூட நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கூட நான் வச்சுருக்கிறேன், ஒன்றாவும் வச்சுருக்கிறேன். நிறையா குட்டி குட்டியாக எங்கிட்ட இருந்த கப்பில் வந்து நான் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கடைக்கலைன்னா ஐஸ்கிரீம் கப்பு, ஸ்வீட் பாக்ஸு, எதையும் விட்டு வைக்கல, எல்லாத்துலேயும் வச்சுட்டேன். கடைசி இந்த வாட்டர் பாட்டில் இருந்துச்சா, இதை வந்து கட் பண்ணிட்டேன். ஒரு 2 இன்ச் அளவு மட்டும் கட் பண்ணாமல் மீதி எல்லாத்தையும் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்தையும் இப்படி நேராக கட் பண்ணி மேலே வந்து அந்த கேப் வரைக்கும் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு அங்கேயே அதை வந்து மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். கேப்க்கு கீழே நான் ஒரு இன்ச் அளவுக்கு இடம் விட்டுட்டு இது ரெண்டு பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு உங்களுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும்.
இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்ம மெல்லிஸான பாட்டில் தானே, அதனால் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும். இது இதை என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கேப்பை கழட்டிட்டு இதை பெண்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்காக இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு அந்த கேப்பையே அளவாக வச்சு நான் வரைஞ்சிட்டு அந்த லைன்லேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்கோல் அதுக்குள்ளே விட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வெட்டுறதுக்கு. நான் இதை ரெடி பண்ண பிறகு தான் யோசித்தேன், சே நம்மக்கிட்ட இந்த பாட்டில் எல்லாத்தையும் நம்ம இப்படி வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டோமே அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா இங்கே பிளான்ட் வைக்க முடியாதுங்கிற எண்ணத்தில் நான் வந்து எதுவுமே அந்த ஐடியாவே நான் வச்சுக்கல, வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் சரி ஓகே பிளான்ட் வைப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி அதிரமும் ஐடியா வந்து பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி அந்த ஹோலில் விட்டுட்டு கேப் போட்டுட்டிங்கன்னா இது நல்லா ஹூக் மாதிரி இருக்குது பாருங்கள் வளைவாக. இதை வந்து நீங்கள் பால்கனிலலாம் அந்த கிரில்லில் மாட்டி விடலாம், சூப்பராக இருக்கும். அடியிலையும் ஹோல்ஸ் போட்டுறேன் தண்ணிக்காக. நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய செடி வளர்த்தேன். ஆக்சுவலாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வீடு கட்டி வீட்டுக்கு நாங்கள் வந்தப்போ ஒரு லாரி ஃபுல்லு செடி மட்டுமே வந்துச்சு. நான் வந்து எங்கே பார்த்தேனாலும் செடி பார்த்தேன்னா அந் வாங்கி வாங்கி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அப்படி பார்த்துக்குவேன். அதனால் அதை வந்து அப்பா ஒரு லாரி ஃபுல்லாக கொண்டு வந்து இறக்குனாங்க அந்த செடி எல்லாத்தையுமே. அப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, என்னது ஒரு லாரி ஃபுல்லாக செடி மட்டுமே வருது அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு நான் ரொம்ப பிரியமாக இருப்பேன். நிறைய மரம் செடி எல்லாமே வளர்த்தேன். அது மேரேஜுக்கு அப்புறம் வந்து அது ஒவ்வொரு ஊராக போய்கிட்டே இருக்கிறது, அப்புறம் இடம் பத்தாது, இந்த ரீசன்னாலே செடி வளர்க்குறது அப்படியே நின்று போயிடுச்சு. இப்போ திரும்பவும் அந்த ஆசை வந்திருக்கிறதுனால இருக்கிற இடத்துல சின்னதாக எது செய்யலாம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக ஹேங் ஆகிடுச்சுன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிளான்ட் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். நிறைய பேருக்கு இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். என்கிட்ட இன்னொன்று, இந்த பார்த்திங்கன்னா இந்த பவுல் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு, நல்ல பெரிய பவுலு, யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதனால் இதையும் வந்து பிளான்ட் வைக்கலான்னு. இதில் ஃபஸ்ட்டு ரெயின் லில்லி தான் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெயின் லில்லிக்கு வேறு இதில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, இதில் ஃபுல்லாக புஷியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதை அப்படியே வச்சுக்கலாம் மாற்றாமல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் இதில் என்ன பண்ணிட்டேன், நான் கட் பண்ணதுலேயே கொஞ்சம் நீட்டமாக ஒரு அஞ்சாறு இருக்கிற மாதிரி அந்த ரூட் இருக்கிற மாதிரி இதாக வெட்டி எடுத்துருக்கிறேன். அதை அதில் வந்து ரவுண்டாக சுற்றி எல்லாத்தையும் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இது வளர்ந்தால் நல்லா புஷியாக வரும்னு எதிர்பார்க்குறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதுவும் வந்து கொக்கோ பிட்டில் தான் வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. அடியில் வந்து இதுலேயும் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன், அதனால் வந்து தண்ணி வந்து ட்ரெயின் ஆயிரும் நல்லா. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நிறையா குட்டி குட்டியாக கட் பண்ணி நிறையா வச்சுருக்கிறேன். ஆனால் இதில் எத்தனை வந்து நல்லா வருங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் கொக்கோ பிட்டில் தான் இந்த தடவை வச்சுருக்கிறேன். எப்பயும் மண்ணில் வைப்பேன், தண்ணியில் வைப்பேன், கொக்கோ பிட்டில் ட்ரை பண்ணது கிடையாது. இந்த தடவை வைப்போன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இது எல்லாமே சூப்பராக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் கொஞ்சம் அப்படியே நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை தண்ணியில் கூட வச்சு நான் செஞ்சேன், ஒரு அஞ்சு ரூட் வரணும்னு நினச்சி அஞ்சு இது எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அதில் ரெண்டு தான் இப்போதைக்கு இருக்குது. அது வர்றதுக்கே கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் பாருங்கள் ரெண்டு லீஃப் வந்திருக்கு, ரூட் வந்திருக்கு. அப்புறம்தான் ஒரு வீடியோவில் பார்த்தப்போ ஒவ்வொரு ஊர் தண்ணியோட இதுக்கு தக்கன வரும் வராமல் கூட போகும், இல்லை லேட் ஆகும்னு போட்டிருந்துச்சு. அதனால் கூட இருக்கலாம்னு தான் நான் தண்ணியில் வைக்கலை. இந்த தோரணம் பார்த்திங்கன்னா அம்மா ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க. சரின்னு கட்டினா ரொம்ப லூஸாக இருக்குது, சரின்னு இழுத்து வச்சு கட்டினோம்னா அது ஃபுல்லாக நிலைக்கு வரல, ஒரு முக்கால் நிலைக்கு தான் வருது, அதுக்கப்புறம் காலியாக இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை அந்த மாதிரி இருந்தது. அம்மா வந்து இதுக்கு இடையில வந்து கிளாஸ் டியூப் இருக்கும் பாருங்க, அது வைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது எங்கே வச்சேன்னு தெரியல. கடைசியில் பார்த்தா அது தேட போனப்போ இந்த வுட்டன் பீட்ஸ் கிடச்சிது. சரி இதை வச்சு ட்ரை பண்ணுவோன்னு ஃபஸ்ட்டு ஒரு பெருசு சின்னது ரெண்டையும் யூஸ் பண்ணுவோன்னு, ஒரு சின்னது ஒரு பெருசு ஒரு சின்னதுன்னு வச்சு பார்த்தேன். அது எனக்கு பிடிக்கல, அதனால் எடுத்துட்டு ரெண்டு சின்னது வச்சு பார்த்தப்போ எனக்கு அது நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் அப்படியே வச்சுட்டேன். ஒவ்வொன்றுக்கும் இடையிலையும் ரெண்டு ரெண்டு குட்டி பீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்தேன். நான் வந்து சில்க் த்ரெட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சதெல்லாம் மீதி இருக்குது, ஏன்னா நடுவில் வந்து கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தப்போ நிறுத்திட்டேன் எல்லாத்தையுமே. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நின்று போச்சு. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சான்ஸ், இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் இதில். இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் இந்தமாரி கோத்து முடிச்சிட்டேன். இதை வச்சு பார்க்கலாம் எப்படி கரெக்டாக இருக்குதான்னு. கரெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படியே வச்சிடலாம் நம்ம. நமக்கு இனிமேல் யூஸே இல்லை அப்படின்னு நினைக்கிற சில பொருள் தான் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும், நமக்கு நிறைய விஷயத்துக்கு அது கை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி இந்த பீட்ஸு, அந்த பாட்டில்லாம் எனக்கு தோணுச்சு.
இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக இந்த நிலையிலேருந்து அந்த நிலை வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இதை முடித்த உடனே ஃபோட்டோ எடுத்து அம்மாவுக்கு தான் அனுப்ப போகிறேன், அம்மா பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. என் அம்மா ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கரெக்ட் பண்ணு கரெக்ட் பண்ணுன்னு சொல்லி. ஈவினிங் வந்து ரோட்டில் வந்து பூ வந்துச்சுன்னு வாங்கினேன், மல்லிகைப்பூ. ஆனால் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன்னா அது கொஞ்சம் மலர ஆரம்பிச்சிருச்சு. மொட்டாக இருக்கிறப்ப கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மலர்ந்தாலும் கட்டிடலாம். புதுசாக கட்டுறவங்களுக்கு மொட்டாக இருந்தால் தான் கட்டுறது ஈஸியாக இருக்கும். அவர்கிட்டே பார்த்திங்கன்னா இந்த பூ இருந்துச்சு. என்ன பூன்னு அப்படின்னு கேட்டேன்னா அவர் வெளியில் அப்படி எடுத்தோடனே செம்ம வாசனையாக இருந்துச்சு. ஐயோ செம்ம வாசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா அதனால் எனக்கு இது என்னன்னு தெரில, அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கரெக்டாக இந்த பூ என்னன்னு தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். தெரிலனா வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன் இது என்ன பூ அப்படிங்கிறது. நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு. மல்லிகைப்பூ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட்ட போகிறீங்க, இப்போ தான் கட்டி பழகிறீங்கன்னா மல்லிகைப்பூ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. நல்ல அந்த முல்லைப்பூவை விட ஜாதிப்பூவை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் கட்டுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பூ வந்து கட்டுறப்போ ஒரு சுற்றுக்கு பதிலாக ரெண்டு சுற்று சுற்றிக்கோங்க, அதுக்கப்புறம்லாம் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் விரலில் எடுத்து சுற்றினீங்கன்னா பூ அழகாக கட்ட வரும். உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக பூ கட்டுறது வேணும்னு சொன்னிங்கன்னா நான் இன்னொரு வீடியோ வேணால் தனியாக போடுறேன் உங்களுக்கு, ஷார்ட்ஸில் எப்படி பூ கட்டுறது அப்படின்னு. நானும் வந்து மல்லிப்பூலாம் எனக்கு கட்ட வராது, அக்கா தான் நல்லா கட்டுவாள், முள்ளன்னா கட்டிடுவேன் அப்படி தான் இருந்தேன். அப்புறமா பழகிருச்சு, கட்டி கட்டி பழகிருச்சு. இதே மொட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக இன்னும் சீக்கிரம் கட்டலாம். மலர்ந்துருச்சு, நல்லாவே மலர்ந்துருச்சு பூ. பூக்கட்டையில் அப்படியே வந்து ஒரு வெப்சீரீஸை தான் போட்டிருந்தேன் மொபைலில், அதை போட்டு பார்த்துக்கிட்டே தான் வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஒரு 100 பூ வாங்கினேன், அதுக்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு. இது வந்து சாமிக்கு வச்சுட்டு மீதியை நான் வச்சுக்கிறதுக்கு சரியாக இருக்கும், அந்தளவுக்கு நல்லாவே பூ வந்திருக்குது. இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோமா அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுருக்கிறேன். சாமிக்கு அம்மா வந்து புடவை வாங்கி சாத்தணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி என்னை வாங்கி தர சொல்லியிருந்தாங்கன்னு வாங்கி கொடுத்துருந்தேன். அதுதான் இன்றைக்கி சாத்தியிருந்தார், ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு அழகாக. அப்போ எல்லாருக்குமே வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க, பிள்ளையாருக்கு, முருகனுக்கு, அப்புறம் நவகிரகத்துக்கு, எல்லாருக்குமே எல்லாருக்குமே அன்றைக்கி வந்து கட்டியிருக்கிறேன் அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொன்னார். வாங்க உங்களுக்கு தான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்தந்த நவகிரகத்துக்கு அந்தந்த கலர் துணி வந்து செட்டாகவே விற்கிறாங்க, அதனால் அதை அப்படியே வாங்கியாச்சு. அதுவும் அழகாக ஜருகை வச்சு கட்டினது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பொன்னியம்மன் கோயில் திருவிழா வருது இல்லையா, அதனால் காப்பு கட்டினாங்க வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி. அன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு காப்பு கட்டுறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் அன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு பாருங்கள், அப்படி ஒரு மழை கொட்டி தீத்து ஆறா ஓடிச்சு தண்ணி, அந்த அளவுக்கு மழை. என்னதான் ரெகுலராக நம்ம வீட்டு வேலை செஞ்சாலும் நமக்குன்னு மனசுக்கு திருப்தி தர ஒரு வேலையை நம்ம செய்யணும், அப்போ தான் நம்மளும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அப்படி ஒரு திருப்தியான வேலை தான் இது நான் செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்தே தான் செஞ்சேன். இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னுடைய தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். என்னடா வீடியோவை முடிச்சிட்டேனேன்னு நினைக்காதீங்க. இந்த பூவோட பேர் என்னன்னு கேட்டிருந்தேன், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இந்த பூவோட பேர் செண்பகப்பூ. ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, அந்த செண்பகமே செண்பகமேனு, அந்த பூ தான் இது. ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செடி கிடச்சதுன்னா பேசாமல் வாங்கி வைக்கலாமான்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.